கும்பிட போன தெய்வம் குறுக்கு வருது, நிறுத்து மாமா நிறுத்து. மாமா வணக்கம். மாமா என் நிலைமையை பாத்தியா, ஒன்றொரு முக்கியமான மேட்டர் பேசி ஆகணும். எந்த மேட்டரா? வீட்டுல வந்து பேசுங்க, இப்படி ரோட்ல நின்னு பேசுனா. ஏய் ஜால்ரா, உன்னை ஓங்கி அப்பிடுவேன். என் மாமட்ட எங்க பேச எப்போ பேசுவேன், நீ யாரா கேக்குறதுக்கு? மாமா நிலைமை ரொம்ப மோசமா போச்சு மாமா, ஒருத்தன் கூட ஒரு ஹோட்டல் ரூம் தர மாட்டான். நல்லா சோப் போட்டு குளிக்கும் போது தண்ணியை நிறுத்தி வெளியே அமைச்சு விட்டானுங்க. ஊர் சுத்தி கடன் வாங்கி தொலைச்சிட்டு பொண்ணை கட்டிக்கு போறேன்னு சொல்லிட்டு. பூஜை எனக்கு எப்ப கட்டிக்கு போறேன்? ஊருக்குள்ளே மானம் போகுது. சாம்பு கம்பெனி விளம்பரத்துல வர மாதிரி உடம்புல நுரையோட சுத்திட்டு இருக்க வைக்கமா இல்ல. மாமா முடியாது, என்னதான் சொல்ற? இது வேற, நீ ஒரு தண்டச்சோறு ரெகுலர் வில்ல. உன்னை என் பொண்ணுக்கு பிடிக்க போறதே கிடையாது. கக்கா பையனுக்குறதுனால பிரேக் அடிச்சா இந்த மேல விட்டு போயிருப்பேன். மரியாதை வழி விடுறேன். ஆமா இந்த ஆஃப்டர் சுட்ல ஏற நம்ம அடியாளுங்க. அடியாளுங்களா? அடியாளுங்க வெள்ளை வெள்ளை போட்டு உருட்டு கட்டையோட சுத்துவானுங்க. அது ரெகுலர் மாமா, கொஞ்சம் வித்தியாசமா கிட்டுவானு நான் ஆஃப்டர் மாட்டி விட்டேன். ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு அடியாள் வைக்கிறது ரொம்ப ஈஸி, ஆனா என்ன 30 நாள் சம்பளம் கேட்பானுங்க. குடுக்கல உன்னையுமே பெண்ட கழட்டிடுவாங்க, புரியுதா? ஏய் போங்கடா, போய் எங்க எல்கேஜி சேருங்கடா. முதலாளி முதலாளி மாப்பிளி, நான் ரெண்டு வார்த்தை பேசிட்டு இருக்கேன். அவரே ஜாஸ்தி பேசிட்டாரு, வண்டி வேறி போடா. என்ன தலைவா, உங்க மாமா எப்படி பேசிட்டு போறாரு? கத்தி எடுத்துலாமா? டேய் எப்ப கத்தி பேசணும் எப்ப கத்தி எடுங்க எனக்கு தெரியும்டா. பாடா நான் சொன்னபடி செஞ்சுவாங்கல்ல, எல்லாம் அசத்திடுவாளுங்க. அந்த ஆள் வேண்டாம் விடக்கூடாது, போங்க. ஓகே ராஜகோபால், நிச்சயமா இன்னைக்கு வேலை காலி. அம்மா நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு அனைவரும் முதலாளி சம்பளத்து கொடுத்துருவான்னு நினைக்கிறேன். தங்கச்சி ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் கட்டிடலாம், இனிமே பிரச்சனையே இல்ல, குடும்பம் சந்தோஷமா இருக்க வேண்டியதான். என்ன தேவதைகளா இவ்வளவு லேட்டா வரீங்க? இன்டர்வியூட போது கேபின்ல உட்காந்து படம் பார்க்கலாமா? மேனேஜரை பார்த்து பேசிக்கிறோம். மேனேஜரியா? ராஜகோபால் உனக்கு உடம்பெல்லாம் மச்சண்டா. வச்சிருக்கமா. என்ன பண்றது? என்ன பிரச்சனை? எனக்கு டவுட் வந்துருச்சு, நீ நடந்துக்கிறது பார்த்தா நீ கல்யாணம் ஆன மாதிரி தெரியல. கல்யாணம் ஆனவங்க தான் இப்படி நடந்துப்பாங்க. சரி வாய் முற. இது பார், உனக்கு நீ சம்பளம் கொடுக்கலாம்னு இருந்தேன், அதை நீயே கெடுத்துட்ட. உன் பொண்டாடி கூட்டுவா, அவ கையால சம்பளத்தை வாங்கி. ஐயோ வரமாட்டேன், அவளுக்கு லீவ் இல்லையேன்னு சொல்ல வரேன். நீ உன் பொண்டாட்டியோட வந்தீங்கன்னா உனக்கு சம்பளம் இல்லைனா டிஸ்மிஸ். நீயே முடிவு பண்ணிக்க. என்னடா இப்படி சொல்லிட்டு போறாரு? ஏய் இதெல்லாம் யாரோட வேலை எனக்கு தெரியும், பூஜாவோட வேலை. அவளுக்கு ஒரு வேலை வச்சிருக்கேன், அதெல்லாம் எடிட் பண்ணி ஒரு கோர்வை பண்ணிட்டேன். பாத்தியாமா, சினிமாக்காரங்க எடிட்டர் ஒருத்தர் வச்சிருந்தா, ஆபரேட்டருக்கு அவனுக்கு இஷ்டத்துக்கு எடிட்டிங் பண்றானுங்க. அப்பா நாங்க காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போறோம், இன்னைக்கு அன்னதான புடவைதான பண்றதா வேண்டிக்கிட்டேன். ஒரு 10,000 பணம் வேணுப்பா. என்னம்மா இதெல்லாம் போய் எங்கிட்ட கேட்டுக்கணுமா? நீ என்ன மத்த பணம் மாதிரி ஊதாரி தினமும் செலவு பண்றியா, இல்ல டிஸ்கோ கிளப் அலைஞ்சிட்டு இருக்கியா? எவ்வளவு வேணாலும் வாங்கிக்குமா, கேஷ் எடுத்து போய் பணம் வாங்கி கொடு. சரிங்கம்மா வாங்கம்மா. என்ன பார்த்து முறைக்கறியா? சொல்லிட்டு முறையா? எங்கயோ மலையை வேடிக்கை பாக்குற மாதிரி இருக்கு. என்ன மேனேஜர், இன்னும் வேலையை விட்டு போலியா? இனிமேதான் நம்ம வேலையை ஆரம்பமா போகுது. ஒரு வாட்டி என் காலில் விழுந்து மன்னிப்பு கேளு, வேலையை பர்மனன்ட் ஆக்கலாம். இந்த காலில் விழுற கலாச்சாரம் நமக்கு ஒத்து வராது கண்ணு. ஏன்னா இந்த சுயமரியாதை கொஞ்சம் நமக்கு ஜாஸ்தி. வேறே உன் கொழுப்பு மட்டும் அடங்காதே, அது உடன் பிறந்தது அழியாது. முதலாளி பய மேனேஜர், என்ன பம்பர குளிருதா? இல்லைங்க சம்பளம் கொண்டாட்டி
உங்களை பாக்குறது வாங்க போல. யோ நான் அதெல்லாம் பார்க்க முடியாது, வா வீட்டு போல. அங்க இருக்கு பாக்க முடியாது, நான் மாறுச்சேன். அத நம்ம சொன்ன அடுத்த சொல்லணும் இல்ல, வாங்க. வரமாட்டேன். கை விட்டுறாதீங்க, ஸ்லிப்பா எப்படி போட. ஏமாத்த சரியான நேரத்துக்கு ராஜகோபால் மட்டும் கிளப்ல வந்து உன்னை காப்பாத்தாம இருந்திருந்தா இந்நேரம் மானம் போயிருக்கும்ல. அப்புறம் எந்த போய் உன்னை கட்டுவா? இது பார், உனக்கு கல்யாணத்துக்கு நாள் குறிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. எங்கடா அழகு வந்து படப்பட்டி எடுக்க கோயம்புத்தூர் போயிருக்காரு. நேத்தோட படம் என்னாச்சு? அது ஒரு ஜனம் கூட வரலீங்க. அப்புறம் படம் ஓடுச்சு? ஓட்டுனங்க, நானும் மேனேஜர் மட்டும்தான் பார்த்தோம். இப்ப என்ன படம் போயிருக்கேன்? தில்லுமுல்ல. எப்பா தில்லுமுல்ல? நீயாப்பா திரும்புற? அது நீ பெரிய ஆள், நீ முறை பண்ணி. இது பாரு, இனிமேல் என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். அவன் என்ன சொன்னாலும் கரெக்ட். என்ன நடந்தே காலே தடுக்கி விட்டு விழுந்தா பரவாயில்ல, காஞ்சிபுரத்துல கால் மூடுற மாதிரி போட வைக்கட்டு. பாடுற கொஞ்சம் பெருசா இருக்கட்டும், நல்ல பெரிய பாடுற பாத்துவாங்க. நல்ல பாடுற, நல்ல அகலமா இருக்கு. குறைக்காத ராஜகோபால், நீ எவ்வளவு நல்ல பையன். குறைச்சு போற பாரு. அது வசதியான போட்டு கொஞ்சம் அப்படித்தான் இருக்கு. எப்பா ஐ லைக் யூ. நான் பெரிய ரேஞ்சில ஃபைட் பண்ணி என் பொண்ணை காப்பாத்திட்டேன். இந்த மாசத்துல இருந்து உங்களுக்கு 1000 ரூபாய் சம்பளம் ஜாஸ்தி. இனிமேல் நம்ம கம்பெனி நீ தான் நிரந்தர மேனேஜர். சரி, நாளைக்கு காலையில இந்த சம்பளத்தை வாங்கி. ஏன் இப்ப வாங்கி? சரி கொடுங்க பொண்டாட்டி, கூப்பிட்டு வா. என்ன அது பெரிய இம்சையா இருக்குது. இல்லாத பொண்டாட்டி எங்க போறது? பொண்டாட்டி ஊருக்கு போனாதான் என் ஞாபகம் வருமாக்கும். எனக்கு எவ்வளவு வேலை இருக்குது. இப்ப கூட என் முதலாளி பொண்ணு கல்யாண விஷயமா ஜோசியர் வீட்டுக்கு போயிட்டு இருக்க. அதுக்கு இடையிலயும் உன்னை பாக்க வந்திருக்கேன்னா உண்மையா எவ்வளவு ஆசை இருக்கணும்.
சரி சரி, எனக்கு பசிக்குது, வந்து சாப்பாடு போடு. நீ சாப்பிட வேடா, எனக்கு வேண்டாம். ஐயோ, என்னங்க உன் மகன் பண்ணி வச்சிருக்க வேலைய பத்தியாடி? என் முதலாளி பொண்ணோட ஜாதகத்துல இப்படி கிறுக்கி வச்சிருக்கானே, இப்ப நான் எந்த முகத்தோட என் முதலாளி முகத்துல முடிப்பேன்? அவன் என்ன பொண்ணு அப்படி? ஐயோ, எங்க பேரு, பிறந்த தேதி எல்லாமே மேல கரெக்டா தான் இருக்கு. என்ன கட்டத்துல கிறுக்கி இருக்கான்? நீங்க ஒண்ணு பண்ணுங்க, வேற ஏதாவது ஜாதகத்தோட கட்டத்தை வரைஞ்சு கொடுத்துருங்க. எனக்கு ஜோசியத்தை பத்தி ஒண்ணுமே தெரியாது. என்னோட ஜாதகத்தை உங்க கிட்ட தரேன், அதை பார்த்து அப்படியே போட்டு கொடுத்துருங்க. அதையும் நீயே செஞ்சிருடியம்மா, வா. என்ன ஜோசியர், ரொம்ப யோசிக்கிறீங்க? என் பொண்ணுக்கு ஏதாவது வரம் கிடைக்கலையா? ஜாதகத்துல ஏதாவது பிரச்சனையா? உங்க பொண்ணு ஜாதகத்துல தோஷம் இருக்கு. நீங்க நினைச்சா 1000 கல்யாணம் பண்ணி வைக்கலாம், ஆனா உங்க பொண்ணோட ஜாதகத்துல இவ்வளவு சிக்கல் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஜாதக பலன்படி அவளுக்கு கல்யாணம் நடந்தா கட்டினவன் 6 மாசத்துல இறந்துடுவான். என்ன குழப்பறீங்க, நல்லா பார்த்து சொல்லுங்க. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், உங்க பொண்ணு 2ஆம் தாரமா வாழ்க்கப்பட்டா அவ வாழ்க்கை அமோகம் அமையும். இத நான் சொல்லல, ஜாதகம் சொல்லுது. நல்லா யோசிச்சு முடிவெடுங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். நான் வாரங்க. நல்லது நடக்கும். என் பொண்ணோட ஜாதகத்தை கொடுத்து அனுப்பிச்சேன், இப்படி தலையில இடி உழுகிற மாதிரி சொல்லிட்டு போறானே. ஏ, பொண்ணு 2ஆம் தரமா வாழ்க்கப்படும் சொல்றானே, இதை எப்படியா நான் தாங்குவேன்? அப்பா, எனக்கு இந்த ஜாதகத்து மேல எல்லாம் நம்பிக்கை கிடையாது. ஏன் அனவசியமா மனசு போட்டு குழப்பிக்கிறீங்க? சும்மா இருமா, இந்த ஜோசிகாரன் சொன்னா பழிச்சிடும். முருகா, என் தியேட்டர்ல முருகன் துணை போட்டேன், கந்தன் கரணி படம் போட்டேன், பதிலுக்கு என் குடும்பத்துல நீ திருவிளையாலே போட்டியப்பா. சார், சார், சாரி சார், நான் என் வேலையை ராஜினாமா பண்ணிக்கிறேன். ஏப்பா, எத்தனை நாளைக்கு நான் உங்களை ஏமாத்த முடியும்? அதனாலதான் உங்க உண்மையை சொல்ல நான் வந்திருக்கேன். ராஜகோபால் அவரே மனசு நொந்து போயிருக்காரு, எல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். எதை பேசுறது? வேலை எதை பேசுறீங்க? என் பொண்டாட்டி கையில தான் சம்பளத்தை கொடுப்பாரு, அவர் ஒத்த கால நிக்கிறாரு. என் பொண்டாட்டி எப்பவுமே என்னால கூப்பிட்டு வர முடியாது சார். இல்லாத என் பொண்டாட்டி நான் எப்படி சார் கூப்பிட்டு வர முடியும்? உலகத்தோட எந்த மூலையில இருந்தாலும் அவளை நான் கூப்பிட்டு வந்துடலாம் முதலாளி. ஆனா உலகத்தை விட்டே போனவள் நான் எப்படி முதலாளி கூப்பிட்டு வர முடியும்? என்னப்பா சொல்ற? என் பொண்டாட்டி செத்து ரொம்ப நாளாச்சு முதலாளி. மேனேஜர், நானே சோகத்தை தாங்க முடியாது முதலாளி. தூருக்கு வந்த உங்க முன்னாடி நான் சிரிச்சுக்கிட்டு இருந்தாலும் மனசுக்குள்ள நான் அழுதுட்டுதான் முதலாளி இருக்க. என்னப்பா இது? இதை முன்னாடி என்கிட்ட சொல்லவே இல்லையே. என் பொண்டாட்டி செத்துற சொன்னா நீங்க எல்லாரும் என் மேல அனுதாபப்படுவீங்க. அப்புறம் என்னால வேலையை ஒழுங்கா பார்க்க முடியாது முதலாளி. அதனாலதான் இத்தனை நாள் உங்க வீட்டு நான் மறைச்சு வச்சிருந்தேன். எப்பா, நீ ரிசைன் பண்ணுவேனப்பா? உன் ஒய்ஃப் செத்துதான் கேள்விப்பட்ட உடனே உனக்கு மாசம் 1000 ரூபாய் சம்பளம் சேர்த்து கொடுத்தா முடிவு பண்ணிட்டேன். என்ன ஸ்டோரி பவர் ஸ்டோரி இது? என்ன முதலாளி, பெரிய ஸ்டோரி. தினமும் அவன் வாச தெளிச்சு கோலம் போடும் போது பூ பூக்கும் ஓசை, அதை கேட்கத்தான் புல்வெளியின் ஓசை, அதை கேட்கத்தான் அப்படின்னு பாடுவா பாருங்க. போதும்பா, போதும், நீ ரொம்ப டயர்டா இருக்க, இன்னைக்கு போய் ரூம்ல ரெஸ்ட் எடுத்துக்க, இதர்கள் நாளைக்கு பேசிக்கலாம். நீ என்ன பாட்டுருக்க? கூட்டு போறேன் ராஜா. மனசுல எவ்வளவு பெரிய பாரத்தை சம்பந்தத்து, ஆனா வெளியில சந்தோஷமா இருக்க மாதிரி நடிச்சிட்டு இருக்கானே, இதுதான்மா கேரக்டர். மனைவி இழந்து ஒரு நல்லவனை சுத்தி சுத்தி வர்ற மாதிரி ஸ்கிரீன் ப்ளே எழுதிருக்கானே, சும்மா சொல்லக்கூடாது. முருகா, யூ ஆர் எ குட் டைரக்டர். பொண்டாட்டி காட்டு பொண்டாட்டி காட்டுன்னு சும்மா அரைச்சிட்டு இருந்தேன்டா, விட்ட உடனே பொண்டாட்டி செத்து போயிட்டாங்க. பாத்தி அதை நம்பி ரொம்ப ஃபீல் பண்ணி கண்ணீர் விட்டுருக்கேன். நாளைக்கு சம்பளம் கதறிட்டு வருதா நினைப்பாரு? ராஜகோபால், ராஜகோபால், என்னப்பா? குட் மார்னிங் சார். சார் சார், வேணாம் சார், வேணாம் சார், சார் சார், சார் வேணாம் சார், வேணாம் சார், வரப்பாங்க சார். குக்கல் சார், ராஜகோபால், உனக்கு கல்யாணம் ஆகி உன் பொண்டாட்டி செத்து போயிட்டா அதனால பிரச்சனை. என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா புருஷன் செத்து போயிருவா, அதனால பிரச்சனை. செத்து போச்சுங்க, நல்ல பொண்ணு, தங்கமான பொண்ணு, அதுதான் சோகம் தாங்க முடியல. வீட்லயே நல்ல ஏத்துனேன், தூக்கிச்சு. ஐயோ, பத்தல அத பாருக்கு வந்தேன், 5 ரவுண்ட் போட்டேன். ஏகாதசி முதலாளி லீவ் விடல. நீ என்ன
உன் பொண்டாட்டி இறந்துச்சு இல்லையா, அந்த ஸ்டோரிய மறுபடியும் சொல்லுப்பா. ஆறாவது ரவுண்ட்ல இப்ப தில்லு வருது. பெருமாள் சாமி, ஏய் நீ ஏன் கத்துற? சாமியை விட்ட முதலாளி. அவன் சாமியை விட்டதுதான் கரெக்ட். இப்ப நீ ஏன் சேர்த்துற? முயற்சி தான். அப்பா பெருமாள், உன் வயப்பு இறந்துட்டாங்க இல்லையா, அந்த கதையை கொஞ்சம் சொல்லுப்பா. மாட்டாங்கப்பா. பெருமாள் கல்யாணம் ஆனத்தை வேற சொன்னீங்களா? நான் உங்ககிட்ட கல்யாணம் ஆயிடுச்சு போய் சொல்லிட்டேன். பெருமாள் அப்புறம் திறக்கே பெருமாள் வேண்டாம் அடிச்சிருவேன். அப்புறம் நீ பொண்ணாட்டி கேட்கற பெருமாள், பொண்ணாடி செத்து போயிட்டேன்னு சொன்ன, செத்து போன பொண்ணாட்டி கூப்பிட்டு போடான்னு சொல்ற, செத்து போன பொண்ணாட்டி நான் எங்கடா போவேன்? செத்து போன பொண்ணாட்டி கதையை நம்பிக்கையோட வேண்டாம் சாணி. நீ எப்படி அந்த எஸ்டேட்டு தியேட்டர்ல சம்பாதிச்ச? நீ தாடியதான் மாமனார். எப்படி பாரு மாமனார் சொத்தன். நாளைக்கு காலையில் வந்து நான் கேட்ட சம்பளத்தை நீ கொடுக்குறேன். ராஜகோபால் நீ சாட்சி. நான் ராஜகோபால? இன்னைக்கு ஏகாதசி கிடையாது, ஒண்ணு கிடையாது, போங்கட. மிஸ்டர் ராஜகோபால், உங்களுடைய ஸ்டோரி நல்ல சோகமாவும் ரொம்ப ஸ்பீடாவும் இருந்தது. அந்த அம்மா கையில சம்பள பணத்தை கொடுக்கதான் நான் கொடுத்து வைக்கல, அதனால அந்த அம்மா போட்டோ எடுத்துட்டு வாங்க. ஆமாப்பா, அந்த போட்டோ முன்னாடி நின்று ரெண்டு நிமிஷம் சென்டிமெண்ட் அழுதுட்டு சம்பள பணத்தை தர்றேன். இப்ப பாட்டில் எடுத்து போட்டுமா? பெருமாசாமி, செத்து போன பொண்ணாடியோட போட்டோ எங்கடா போ? இப்ப இருக்க வேணாப்பா, சாருக்கு முன்னாடி எடுத்துருப்பாங்களா ரேஷன் கார்டுக்கு, அதை எடுத்து வா. என்னடா போட்டோ எல்லாம் கேக்குறான்? எவ்வளவோ பொய் சொல்லியாச்சு, ஒரு போட்டோ தானே பிடிப்போம். அதாவதுங்க, செத்து போனா ஒரு பொண்ணோட போட்டோ வேணுங்க. அந்த வல்லலுக்கா ஐயோ சூப்பர். அப்புறம் இந்த பக்கம் இப்போ நாங்க ஒரு படம் எடுக்க போறோம். ஹீரோ யாருங்கண்ணா? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ஐயா தொட்டு கும்பிட்டுக்கலாம் இல்ல, அடுத்த படத்துக்கு இன்னைக்கு கால் சீட் கொடுக்கலாம் பேப்பர்ல போட்டு இருந்ததா? நானும் அவரு சின்ன வயசுல நட்புக்காக கால் சீட் என்ன செய்வா இருக்கு அவரு. இப்போ இந்த படத்தோட கதை எப்படின்னா, கதை கூட எழுதிட்டீங்களா? கதைப்படி ரஜினி சாருக்கு ஒரு தங்கச்சிங்க, சரிங்க, அது முதல் ரீல்லயே சேர்த்து போதுங்க. சரி, அந்த தங்கச்சியோட போட்டோவை பெருசு பண்ணி ரஜினி சார் வீட்டுல மாட்டி வைக்கலாம். எப்படி கதை? இப்போ உயிரோட இருக்க ஒரு நடிகையோட போட்டோ செத்து போயிட்டான்னு சொல்லி மாட்டி வச்சோம்னா சென்டிமெண்ட் அவங்க ஃபீல் பண்ணுவாங்கல்ல. அதனால செத்து போன பொண்ணோட போட்டோ ஒண்ணு இருந்தா அதை எங்கிட்ட கொடுத்தீங்களா? இத ரஜினி சாரோட தங்கச்சி போய் மாட்டி போறேன். இப்ப என்ன சூப்பர் ஸ்டாருக்கு ஒரு தங்கச்சி போட்டு எப்படி பாருங்க, சிங்கிள் பீஸ்ங்கண்ணா. அமெரிக்காவில ஓட்டு போது எடுத்த ரஜினியோட தங்கச்சிகளை தொடையெல்லாம் காட்டிட்டு இருக்கு. அப்புறம் எப்படிங்க வேணும்? அதாவதுங்க, குத்து விளக்கு ஏத்துற மாதிரி குடும்ப பங்கா இருக்கணும். ஒரு அகல் விளக்கு ஏத்துற ரேஞ்சுக்கு இருந்தா மெழுகுவத்தி இருந்தா கூட ஓகே. போதுங்களா, விட்டுங்க, நிறைய வச்சிருக்கிற உள்ள எமர்ஜென்சி எல்லாம் கூட இருக்குது. நல்லா பாருங்க. நம்ம காயத்ரி கிடைச்சாப்போ. காயத்ரி தான் தங்கி பாருங்களா. அவங்க படத்துல பாருங்க, உண்மையிலேயே செத்து போன பொண்ணோட போட்டோ தான் செலக்ட் பண்ணிக்கிறீங்க நீங்க. இந்த போட்டோ நல்லா பெருசா என்லார்ஜ் பண்ணுங்க, மாலைகளை எல்லாம் மாற்ற மாதிரி. ஏன்னா நாளைக்கு நம்ம முதலாளி கிட்ட காட்டணும். சரி வாங்க, நம்ம டைட்டில் என்னக்கா? அலெக்ஸ். சூப்பர்க்கா. அடப்பாவி கண்ணு குத்தி ரஜினி கிட்ட சொல்றேன். காயத்ரி, உன்னை நாளைக்கு என்லார்ஜ் பண்ணிடுறேன். யாருக்காக இது, யாருக்காக இந்த மாளிகை? வசந்த மாளிகை, காதல் ஓதியம் கலைந்த மாளிகை. யாருக்காக இது, யாருக்காக? காதலே போ போ, காதலே வா. மரணம் என்னும் தூது வந்தது, அது மங்கை என்னும் வடிவில் வந்தது. சொர்க்கமாக நான் நினைத்தது இன்று நரகமாக மாறிவிட்டது. யாருக்காக இது, யாருக்காக?
எழுதுங்கள் என் கல்லறையில் அவள் இரக்கமில்லாதவள் என்று, படுக்கை என் கல்லறையில் இவன் பைத்தியக்காரன் என்று. முதலாளி பாருங்க தப்பா பாத்து எப்படி காட்டுறதே எனக்கு தெரியலையாப்பா. அம்மா ராஜகோபால் எங்க இருக்கா? இந்த பக்கம் ராஜகோபால். ஐயோ காயத்ரி அப்பா. காயத்ரி இவரோட அம்மாவா? என்ன கதையில இவ்வளவு பெரிய ட்விஸ்ட்? முதலாளி, அரண்மனை கிளிக்காக கட்டின வசந்த மாளிகை சும்மா இருப்பா. அம்மா காயத்ரி, இப்ப ராஜகோபால் யாரு? யாருமா? இந்த பெருமாள் சுவாமியோட மேனேஜர். என்னுடைய மேனேஜரா? வாழ்க்கையில பெரிய ரேஞ்சுக்கு போகும்போது அதை பார்க்க கொடுத்து வைக்காம போய் சேட்டேப்பா. மறந்துட்டப்பா, இன்னோட சம்பளம் குணம். இதோ இந்த காயத்ரி தட்டு கொண்டு வைக்கிறேன். அவன் ஆத்மா சாந்தி அடைத்தோம். அவன் சுற்றுவான் ஜாக்கிரதையாரு. சம்பளத்தை உங்களால கொடுக்க முடியும் முதலாளி. ஆனா இறந்து போன என் காயத்ரியோட உயிரோ உங்களால கொடுக்க முடியுமா முதலாளி? கவலைப்படாதப்பா. இதப்பா ராஜகோபால், வாழ்க்கையில ஒண்ணு இறந்தோம்னா இன்னொன்னு கிடைக்காம போகாது. என்ன, நான் போயிட்டு வர்றப்பா. ஏமாத்திரம் போல இருக்கேன். நானே 5 வருஷமா வேலை செய்யறேன்னு பாத்து